பிக் பாஸ் சீசன் 7ல பழைய கண்டெஸ்டன்ட் வச்சு டிஆர்பி ரேட்டிங்கை பீட் பண்ண போதும் விஜய் டிவி. யார் அந்த பழைய கண்டெஸ்டன்ட், என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க டிஆர்பி ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் படத்தோட வசூல் வச்சு தான் ரேட்டிங்கே போடுவாங்க. அதே சின்ன திரையில் டிஆர்பி வச்சு தான் ரேட்டிங்கு. டிஆர்பி ரேட்டிங்காக தான் ரியாலிட்டி ஷோஸ், கேம் ஷோஸ், டிபேட் சீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. டிஆர்பியில் விஜய் டிவி தான் டாப்லெஸ்ல இருக்கு. விஜய் டிவி ஷோஸ்லேயே இப்போ வரைக்கும் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து ஜோடி நம்பர் ஒன்னோட சீசன் 2 தான். இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ஷோவில் ஜட்ஜா பண்ணது நம்ம சிம்பு. இந்த ஷோவில் பப்ளுக்கும் சிம்புக்கும் ஃபைட் வர மாதிரி ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. அந்த ப்ரோமோ பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க மக்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணி ஷோவை பார்த்தாங்க. ஆனால் அது ஸ்கிரிப்டட் தான் சொல்லிட்டு பப்ளு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது என்ன ப்ரோமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. What did you think about Tinku's dance? Tinku, as usual, super kalakitar. Was it nice? Yeah, it was nice. Very nice. Yeah. Sari, poi karanga Tinku. Pola. இந்த ஒரு ரீசன்னாலேயே அந்த ஷோட டிஆர்பி ரேட்டிங் இன்னைக்கும் நம்பர் ஒன்ல தான் இருக்கு. அது எந்த ஒரு சேனலும் பீட் பண்ணல. இப்போ விஜய் டிவியை அந்த ரெக்கார்டை உடைச்சதுக்காக அதே பப்ளு பிருத்விராஜ பிபி 7க்கு கண்டெஸ்டன்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. எந்த பிரச்சனைனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிற பப்ளு உள்ளே வந்தால் சண்டைகள் 100% வெடிக்கும். அதனால ப்ரோமோ ஹிட் அடிக்கும். ப்ரோமோ ஹிட் அடிச்சிச்சுன்னா அந்த எபிசோடும் டாப் ரேட்டிங்கில் போயிடும்ல. எதுக்காகவே பிக் பாஸ் டீம் பிருத்விராஜ கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளு வேற ரீசெண்டாக ஒரு சின்ன வயசு ஆந்திரா போன மேரேஜ் பண்ணி பல ட்ரோலுக்கு ஆளானார். அப்புறம் பப்ளுவும் அவங்க ஒய்ஃப் ஷீதலும் சேர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் பர்சனாக இருக்கார். பிக்பாஸ் சீசன் 7 தமிழோட கண்டெஸ்டண்டாக பப்ளு கண்டிப்பாக இருப்பார். பிக்பாஸ் பற்றின அப்டேட் செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Until then, bye-bye folks.